நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான தலைவர் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் போட்டியை பொறுத்தளவுல இந்த அளவு கேவலமான டாஸ்க எந்த சீசன்லயுமே கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேற லெவல் தரமான டாஸ்க்குங்க. அதாவது இந்த வார தலைவர் போட்டியில யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மைனா, அமுதவாணன், ரக்ஷிதா இந்த மூணு பேரும் தான் கலந்துக்கிறாங்க. இந்த மூணு பேருமே விஜய் டிவியோட ப்ராடக்ட் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில எப்படினாலும் நீங்க யார் வேணாலும் கேப்டன் ஆகிக்கங்கப்பா, எங்களுக்கு சந்தோஷம் தான். அதனால உங்களுக்கு கடுமையான டாஸ்க் எல்லாம் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு டைப்பரை மாட்டி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி டைப்பரை மாட்டி விடுறாங்க. அதாவது இந்த டாஸ்க் வேற ஒன்றும் இல்லங்க, மூணு பேரும் டைப்பரை மாட்டி. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளைகளை குளிப்பாட்டுற ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கு, அந்த தொட்டிக்குள்ள உட்காருறானுங்க, டைப்பர்ல தண்ணி நிறைஞ்சிருது. அதுக்கப்புறமா ஆப்போசிட்ல இருக்கிற சேர்ல போய் உட்காந்து பின்னாடி எவ்வளவு தண்ணி சேர்ந்திருக்கோ அது எல்லாமே ஒன்னா சேர்க்கிறாங்க. இதுல யாரு முதல்ல அந்த பவுல் நிறையிற மாதிரி தண்ணிய சேர்க்கிறாங்களோ அவங்க தான் வின்னரா. அந்த வகையில இந்த டாஸ்க்ல வின் பண்ணி நம்மளோட மைனா தான் தலைவர் ஆயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா கோமாளித்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் பாக்குறதுக்கு செம பண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வார எவிக்ஷனுக்கான நாமினேஷன்ல இருந்து மைனா தப்பிச்சிடுறாங்க. நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தது ஒண்ணுதாங்க, மைனா மணிகண்டன் இந்த ரெண்டு பேருமே வெளியே போகணும் அப்படிங்கறதா நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. அந்த வகையில இந்த வாரம் எவிக்ஷனுக்கான நாமினேஷன்ல இருந்து மைனா தப்பிச்சிடுறாங்க. இந்த வாரம் மணிகண்டனுக்கு பாயசம் கன்ஃபார்ம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல. பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த வாரம் எவிக்ஷனுக்கான நாமினேஷன்ல யாரெல்லாம் வரப்போறாங்க, யார் வெளியே போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.